ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜி நிஃப்டியில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கீங்க ப்ரோ, நல்லபடியாக ஒர்க் ஆகுது, நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த 1 hour ஸ்ட்ராட்டஜி எனக்கு நிஃப்டி பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்பவும் அருமையாக ஒர்க் ஆகும் நிஃப்டி பேங்க்லேயும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலி வந்து இதுக்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணால் இருக்கலாம், பட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இன்ட்ராடேக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம வரைகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour ஜோனில் தான் நம்ம வரைகிறோம். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துறது எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் இருக்கலாம், அதாவது இண்டெக்ஸை பொறுத்தளவு என்ன இண்டெக்ஸை வேணாலும் பொறுத்தளவு இருக்கலாம். ஃபஸ்ட்டு 1 hour வச்சு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஸ்டாக்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது, ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி போகும், அது வந்து நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 1 hour ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு 1 hour வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 hour வந்து நான் மார்க் பண்ணியாச்சு. இல்லைங்களா? ஹைலோ வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ 1 minute நான் வந்து என்னோட ஸ்டைல், அதாவது என்னோட அனாலிசிஸ் மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வரைவேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் 3 minutes வரையலாம், 1 minute வரையலாம். ஸோ நான் 3 minutes ட்ரை எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் 3 minutes இப்போ வந்து நான் ஜோன்ஸ் வந்து வரைஞ்சிடுறேன். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் டேவை மையமாக வச்சு தான், அதே மாதிரி இன்றைக்கி 1 hour மையமாக வச்சு தான் நம்ம வந்து ஜோன் வந்து வரைவோம். ஸோ ப்ரீவியஸ் டே வந்து நம்மளோட எல்லைக்குள்ளேயே வந்தது அப்படின்னா நம்ம அதை கணக்கு பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோடய ட்ரிக்ஸை வந்து நான் வரக்கூடிய நாட்களில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி ஜோன் வரைவேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் வந்து வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து 1 hour இங்கே தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஒரு ஜோன் வந்து வரைகிறேன். ஸோ இது ரொம்பவும் கிளியரான ஜோனாக இருக்கும், அதாவது இது வந்து சப்ளை, இது வந்து டிமாண்ட். ஓகே, இந்த சப்ளை அண்ட் டிமாண்டில் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ இதை வச்சு தான் நான் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நம்மளோட 1 hour ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இப்போ நான் இதில் எப்படி ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வந்துருக்கலாம். நான் சொல்லிட்டேன், இது வந்து டிமாண்ட் ஜோன், இது வந்து சப்ளை ஜோன். டிமாண்ட் ஜோனில் எனக்கு வந்து ஏதாவது ரிவர்சல்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ட்ரேட் எடுப்பேன். அதே மாதிரி சப்ளை ஜோனில் ஏதாவது எனக்கு ரிவர்சல்ஸ் கிடச்சதுன்னா ட்ரேட் எடுப்பேன். ரிவர்சல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான பை கேண்டில் வந்து எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். கிடைச்சா மட்டும் தான் நான் ட்ரேட் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஓகே, ஆக்சுவலி நமக்கு ஒரு பை கேண்டில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த பை கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பை கேண்டிலாக கன்சிடர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஜோனில் வந்து நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில் வந்து காமிச்சிருக்கு. பட் இம்மிடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து என்னோடய என்ட்ரிக்கு வந்து நான் ரெடியாக இருப்பேன். ஓகே, என்ட்ரி மீன்ஸ் இந்த ஜோனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். முன்னாடியே வந்து நான் ஸ்டாப் லாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ட்ரி மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்ட்ரிக்கு வந்து எனக்கு இன்னொரு க்ரீன் கேண்டில் தேவை, அது மார்க்கெட் வந்து கொடுக்குதா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஓகே, இப்போ நம்ம அந்த ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் எடுத்துருவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், நான் ரிஸ்க்கு வந்து எவ்வளோ எடுக்க போகிறனோ அதை விட 2 times. ஓகே, குறைஞ்சது 2 times அல்லது 3 times இருந்தால் ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி ரிவார்டு எனக்கு இருந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் வந்து எடுப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நான் லாங் பொசிஷன் போகிறேன். இந்த கேண்டிலில் தான் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிஸ்க்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதில் வந்து 0.85 இருக்கு இல்லையா, இதை வந்து எனக்கு வந்து 2 or 3 காமிச்சினா மட்டும்தான் நான் வந்து எடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்னோடய அடுத்த டார்கெட் ஜோன் வந்து நான் ஏம் பண்ணுறேன். இதான் டார்கெட் ஜோனில் மிட்டில் வந்து நான் வைக்கிறேன். மிட்டில் வந்து என்னோடய வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 3.46 காட்டுது. ஸோ இது எனக்கு எதை காட்டுது அப்படின்னா, ஓகே எனக்கு இப்போது ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத காட்டுது. இப்போ அந்த இடத்துல மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அளந்துட்டுருக்கலாம் நேரம் இருக்காது. ஸோ கண்ணில் பார்த்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் வந்து இந்த கேண்டிலோட ஹையில் வந்து நான் ட்ரேட் எடுத்துருவேன். ஓகே, கேண்டிலோட ஹையில் நான் என்னோடய ஆப்ஷன்ஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போக போகிறேன் அப்படிங்கிறத என்னோடய மைண்டில் இருக்கும். அதை நான் முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த ஜோனில் வரும்போது நான் என்ட்ரி வந்து இங்கே எடுத்துருவேன், எஸ்எல் வந்து இங்கே போட்டுருவேன். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன். ஓகே, ஸோ இந்த ஜோனுக்கு வந்து போகுதா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் எடுக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த ஜோனோட மிடில்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து அழகாக வந்து கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஜோனுக்கு வெளியில் வைக்கல, இந்த ஜோனுக்கு கீழே வைக்கல, இந்த ஜோனோட மிடில் தான் நம்ம வச்சோம். ஓகே, ஸோ மிடில் வைக்கும் போது நம்ம அருமையாக வந்து டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன லாட் போயிருக்கீங்களோ அதை உடனே புக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரிவர்சல் ஜோன். நான் எப்படி இந்த இடத்துல வந்து ஜோன்ஸ் வரைஞ்சேன் அப்படிங்கிறத
நீங்கள் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வர அடுத்தடுத்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது ஜோன்ஸ் ஒரு ஒரு நாளும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரைய வேண்டியிருக்கும், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து. நான் இந்த இடத்துல ஜோன் வரைஞ்ச உடனே கரெக்டான ஜோனாக இருக்க போய் தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து என்னோடய பை என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவேன். செல் என்ட்ரிக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். செல் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜோனுக்கு வெளியே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு செல் என்ட்ரிக்கான கேண்டில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, என்னோட ஒரு ட்ரேட் முடிஞ்சது, செகண்ட் ட்ரேட் வெயிட்டிங். செல் என்ட்ரிக்கு இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு சிக்னல் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் உடனே ட்ரேட் எடுப்பேனான்னு கேட்டால் எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுத்துட்டு இந்த கேண்டிலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உடனே நான் ட்ரேட் எடுத்துருவேன். இல்லை இங்கே ஏதாவது கன்சாலிடேஷன் நடந்தது அப்படின்னா நான் வெயிட் பண்ணி மறுபடியும் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் எடுப்பேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு, நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஒன் மினிட்ல வந்து நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். ரிவர்சல்ஸ் ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஜோனுக்கு மேலே இருக்குது. ஸோ என்னோட அடுத்த டார்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் தான் என்னோட டார்கெட்டாக இருக்கும். நான் வெயிட் பண்ணுவேன். என்ட்ரி எடுத்தாச்சு, எஸ்எல் போட்டாச்சு, டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். நிறைய பேர் மார்க்கெட் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகும்போது பயந்துடுறீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி பயப்படக்கூடாது. நீங்கள் எஸ்எல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எல் அடித்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஏம் பண்ணியிருக்கிற செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 செட்டப். ஓகே, இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 1:3 வரைக்கும் டார்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த லோ வந்து மேக் பண்ணிருச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த ஜோனில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன் நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி வரும்பொழுது நீங்கள் வந்து பயப்படாமல் மறுபடியும் இங்கே ட்ரேட் எடுக்கலாம். எஸ்எல் நீங்கள் போட்டுருணும். எஸ்எல் காரணத்தை கொண்டும் எஸ்எல் அடிச்சதுன்னா புக் பண்ணாமல் விடக்கூடாது. மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் கவனிக்கிறேன். ட்ரேட் எடுத்தாச்சு, போயிட்டுருக்கு. மார்க்கெட் நமக்கு ஃபேவரபிளான டைரக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது, மூவ் ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம், இங்கே ட்ரேட் எடுத்திருந்தோம். அதாவது பையில் ஒரு ட்ரேடு, செல்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். பை ட்ரேட் உடனே நமக்கு வந்து ரீச் ஆச்சு. செல் ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ரீச் ஆகிருக்கு. பட் இந்த கன்சல்டேஷனுக்குலாம் நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா எந்த ஒரு மார்க்கெட்லையும் நம்மளால் வந்து ட்ரேட் எடுக்க முடியாது. இது நிஃப்டி பேங்க்குக்கும் சரி, நிஃப்டிக்கும் சரி பொருந்தும், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு எஸ்எல் போட்டுட்டீங்க அப்படின்னா எஸ்எல் வந்தாலும் எஸ்எல் கொடுத்துட்டு அடுத்த கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணுமே தவிர எஸ்எல் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் கரெக்டான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தான் போயிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எனக்கு ரெண்டு ட்ரேடு வந்து மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு எடுத்து வந்து நான் சம்பாரிச்சாச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டு காலையில் வந்து ஒரு 200 பாயிண்ட்டு இங்கே கால் சைடும் புட் சைடும் மாற்றி மாற்றி எனக்கு 200 பாயிண்ட் கொடுத்துருச்சு. நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போயிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட டைமிங் நோட் பண்ணுவேன். ரொம்ப டைம் ஆகலை, டைம் இருக்குது அப்படின்னா ஓகே மறுபடியும் வந்து எனக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நான் கம்மியான லாட்டில் நான் எடுப்பேன். ஏன்னா நமக்கு இன்னும் டைம் இருக்குது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி ரெண்டு ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ட்ரேடோட நிறுத்திக்கணும். ஏன்னா நமக்கு ரெண்டு ட்ரேடுமே நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ வந்து நான் மார்க்கெட்டில் டைம் இருக்குது, நான் இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷனில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஜோன் இனிமேல் வேலிடாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வெயிட் பண்ணுறேன். மற்றபடி நான் அன்கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கல, கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறேன். மறுபடியும் இதே ஜோனில் சிமிலர் திஸ் கைண்ட் ஆஃப் பையிங் பேட்டர்ன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரேட் எடுப்பேன். ஆக்சுவலி மார்க்கெட்டு பையிங்க்கு திரும்ப போகுது அப்படிங்கிறத நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருச்சு. ஓகே, ஆனால் நம்ம இந்த இடத்துல உடனே ட்ரேட் எடுத்தோம்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த கேண்டலுக்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டில் வந்து மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் வச்சிருக்கு, பட் நம்ம ஜோனோட நம்ம ஜோனுக்கு கீழே அதோட க்ளோஸ் பண்ண முடியல, விச் மீன்ஸ் அவர் ஜோன்ஸ் ஸ்டில் ஷோயிங் தேர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதான் சொல்லணும். அதாவது அவங்களோட பவரை வந்து காமிச்சிட்டே இருக்காங்க இந்த ஜோன் வந்து. ஓகே, இந்த ஜோனில் யாருமே இல்லை, பையர்ஸ் தான் இருக்காங்க. இந்த ஜோனை உடைக்க விட்டால் மட்டும்தான் செல்லர்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணுவாங்க. மறுபடியும் நமக்கு பை என்ட்ரி கிடைக்கும், வெயிட் பண்ணலாம். இமீடியட்டாக பை என்ட்ரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து என்னோட எஸ்எல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்கிற எஸ்எல். ஓகே, இதுதான் எஸ்எல். மார்க்கெட் வந்து இங்கே தான் எஸ்எல் கொடுத்துருக்கு. ஆப்வியஸ்லி இது கொஞ்சம் அதிகமான எஸ்எல் தான், பட் நமக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, மெனிபுலேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எல் போடக்கூடாது. எப்போ போட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஜோன் எஸ்எல் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிடும். அதனால் வந்து நமக்கு ப்ரீவியஸாக என்ன லோ கிடச்சிருக்கோ அதை தான் எஸ்எலாக போடணும். ஓகே, என்ட்ரி வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு, லோ எஸ்எல் போட்டாச்சு, டார்கெட்டும் டிசைட் பண்ணியாச்சு, இந்த ஜோன் தான் மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜோனுமே இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஜோனுக்கு மேலே எதுவுமே பிரேக் ஆகலை. ஸோ அதனால் ஸ்டில் திஸ் சப்ளை ஜோன் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ வி கேன் டார்கெட் டு திஸ் ஜோன் ஆல்சோ.
நவ் வி ஆர் என்ட்ரிங் இன் டு ட்ரேட். சரி, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தேர்டு ட்ரேடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்மியான லாட்டு தான் போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. எஸ்எல்மே நமக்கு வந்து தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி நம்ம டார்கெட் வந்து போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். விச் மீன்ஸ் இது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சரியாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு மட்டும்தான். மற்றபடி எஸ்எல்ஓ டார்கெட்டோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பின் வாங்குதல் கண்டிப்பாக கூடாது. ஆப்வியஸ்லி நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு நிஃப்டி பேங்கில். ஸோ இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆனது நம்மளோட தேர்டு என்ட்ரி. இந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மூணு ட்ரேடுமே சக்ஸஸ் அப்படிங்கிறதுனால இனிமேல் ட்ரேட் வந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துலையுமே வந்து நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க் தான் நம்ம எடுத்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேட் கிடச்சிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கல. கால்குலேட்டடாக வந்து இதுதான் ஸ்டாப் லாஸ், இதுதான் என்ட்ரி, இதுதான் டார்கெட் அப்படின்னு நம்ம போனோம். ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து நமக்கு டார்கெட்டை வந்து கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ கன்சல்டேஷனுக்கு நம்ம பயப்படவே கூடாது. என்றைக்கும் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களோட என்ட்ரி வந்து கொடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒன் ஹவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் கிளாஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுனால நம்ம வந்து இப்போ நம்மளோட குரூப்பில் நம்ம அதை பற்றின டவுட் வந்து ஆக்சுவலி அதை பற்றின அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரீசெண்டாக வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நம்ம எடுத்த ஸ்விங் ட்ரேடு, அதோட ப்ராஃபிட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மறுநாள் இன்ட்ராடேயில் எப்படி ரியாக்ட் ஆகும், எங்கே க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடை பற்றின உங்களுக்கு நாலேஜ் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கான கிளாஸஸ் வந்து டிசம்பர் பேஜுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட மெசேஜில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நம்ம டீம்லேருந்து ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிடும். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி பயனுள்ள அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.